பெரியவா சரணம் பெரியவா வானொலியின் மாலை நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகின்றன. இன்றைய எமது நிகழ்ச்சிகள் நித்திய குரு பாதுகா பூஜா, ஸ்ரீ ரா கணபதி அவர்கள் எழுதிய புத்தகத்தின் ஒளிவடிவம், ஆன்மீக உரை, ஸ்ரீமத் பாகவதம் உபன்யாசம். பெரியவா சரணம். பெரியவா சரணம் அடுத்த நிகழ்ச்சி நித்திய குரு பாதுகா பூஜை. शुक्लां भरतरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये. ममोपात्त समस्त दुरिदक्षयद्वार श्री परमेश्वर प्रीत्यर्थं गुरुप्रसाद सिद्ध्यर्थं गुरुप्रीत्यर्थं गुरुपादपूजां अद्य करिष्ये. गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः. अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम्. सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम். एल्लोरुम् गुरुव பெரிவாள தியானம் பண்ணிண்டு அர்ச்சனை பண்ணுவோம். அஷ்டோத்திரம் பெரிவா அஷ்டோத்திரம் பல அஷ்டோத்திரங்கள் இருக்கு. அதுல எளிமையா சுலபமா எது இருக்கோ அதை நான் இப்ப சொல்றேன். எல்லோரும் இதை கேட்டு திருப்பி சொல்ல முடிஞ்சுவா சொல்லி சொல்லி பெரிவாளுக்கு பாதத்துல ஒவ்வொரு புஷ்பத்தை அர்ச்சனை பண்ணலாம். ओम श्री कांची काम कोटि पीठाधीश्वराय नमः. श्रीमत् चंद्रशेखरेन्द्र सरस्वती गुरुभ्यो नमः. सन्यासाश्रम शिखराय नमः. काशाय दंडधारिणे नमः. सर्वपीठापहारिणे नमः. स्वामीनाथ गुरवे नमः. करुणासागराय नमः. जगदागर्षण शक्तिमते नमः. सर्वचराचर हृदयस्थाय नमः. ओम भक्त परिपालक श्रेष्ठाय नमः. धर्म परिपालकाय नमः. श्री जयेन्द्र सरस्वत्याचार्याय नमः. श्री विजयेन्द्र सरस्वती पूजिताय नमः. शिवशक्ति स्वरूपाय नमः. भक्तापीष्ट प्रदायकाय नमः. ब्रह्मण्य पोषकाय नमः. ब्रह्म विष्णु शिवैक स्वरूपाय नमः. कांची क्षेत्रवासाय नमः. कैलाश शिखरवासाय नमः. स्वधर्म परिपोषकाय नमः. चातुर्वर्ण संरक्षकाय नमः. लोकरक्षण संकल्पाय नमः. ओम ब्रह्मनिष्ठापराय नमः. सर्व पापहराय नमः. धर्मरक्षक संतुष्टाय नमः. भक्तार्पित धन स्वीकर्त्रे नमः. सर्वोपनिषत् सारज्ञाय नमः. सर्वशास्त्र गम्याय नमः. सर्वलोक पितामहाय नमः. भक्तापीष्ट प्रदायकाय नमः. ब्रह्मण्य पोषकाय नमः. नानाविध पुष्पार्चितपदाय नमः. रुद्राक्ष क्रीडधारिणे नमः. भस्मोद्धूलित विग्रहाय नमः. सर्वज्ञाय नमः. सर्वचराचर व्यापकाय नमः. अनेक शिष्य परिपालकाय नमः. मनश्चांचल्य निवर्तकाय नमः. अभयहस्ताय नमः. भयापहाय नमः. यज्ञपुरुषाय नमः. यज्ञानुष्ठान रुचिप्रदाय नमः. यज्ञसंपन्नाय नमः. यज्ञसहायकाय नमः. यज्ञफलदाय नमः. यज्ञप्रियाय नमः. उपमानरहिताय नमः. स्फटिक तुलसी रुद्राक्ष हारधारिणे नमः. चातुर्वर्ण समदृष्टये नमः. ऋग्यजिस्साम अथर्वणादि चतुर्वेद संरक्षकाय नमः.
தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபாய நமஹ. ஜாக்ரத் ஸ்வப்னா சுஷுப்தி அவஸ்தாதீதாய நமஹ. கோடி சூரிய துல்ய தேஜோமே ஷரீராய நமஹ. சாது சங்க சம்ரக்ஷகாய நமஹ. அஸ்வகஜ கோபூஜா நிர்வர்த்தகாய நமஹ. குருபாதுக பூஜா துரந்தராய நமஹ. கனகாபிஷிக்தாய நமஹ. ஸ்வர்ண வில்வதள பூஜிதாய நமஹ. சர்வஜீவ மோக்ஷதாய நமஹ. மூக வாக்தான நிபுணாய நமஹ. நேத்ர தீக்ஷாதானாய நமஹ. த்வாதசலிங்க ஸ்தாபகாய நமஹ. கான ரச பிரியாய நமஹ. பிரம்ம ஜானோபதேசகாய நமஹ. சகல கலா சித்திதாய நமஹ. சாதுர்வண்ய பூஜிதாய நமஹ. அநேக பாஷா சம்பாஷண கோவிதாய நமஹ. அஷ்ட சித்தி பிரதாயகாய நமஹ. ஓம் ஸ்ரீ சாரதாமட சுஸ்திதாய நமஹ. நித்யான்னதான சுப்ரீதாய நமஹ. பிரார்த்தனா மாத்திர சுலபாய நமஹ. பாதயாத்திரா பிரியாய நமஹ. நானாவித மத பண்டிதாய நமஹ. ஸ்ருதி ஸ்மிருதி புராண ஜ்ஞாய நமஹ. தேவ யக்ஷ கிண்ணர கிம்புருஷ பூஜ்யாய நமஹ. ஸ்ரவணானந்தகர கீர்த்தையே நமஹ. தர்சனானந்தாய நமஹ. அத்வைதானந்த பரிதாய நமஹ. அவ்யாஜ கருணாமூர்த்தையே நமஹ. சைவ வைஷ்ணவாதி மான்யாய நமஹ. ஸ்ரீ சங்கராச்சாரியாய நமஹ. தண்ட கமண்டலூஹஸ்தாய நமஹ. வீணா மிருதங்க சகலவாத்ய நாதஸ்வரூபாய நமஹ. ராமகதா ரசிகாய நமஹ. வேத வேதாங்க ஆகமாதி சகல கலா சதஸ் பிரவர்த்தகாய நமஹ. ஹிருதய குஹாசயாய நமஹ. சதருத்ரீய வர்ணிதஸ்வரூபாய நமஹ. கேதாரேஸ்வரநாதாய நமஹ. அவித்யாநாசகாய நமஹ. நிஷ்காம கர்மோபதேசகாய நமஹ. லகுபக்தி மார்க்கோபதேசகாய நமஹ. லிங்கஸ்வரூபாய நமஹ. சாலக்ராம சூக்ஷ்மஸ்வரூபாய நமஹ. காலட்யாம் சங்கர கீர்த்தி ஸ்தம்ப நிர்மாணகர்த்ரே நமஹ. ஜிதேந்திரியாய நமஹ. சரணாகத வத்சலாய நமஹ. ஸ்ரீசைல சிகரவாசாய நமஹ. டமருகநாத வினோதாய நமஹ. விருஷபாரூடாய நமஹ. துர்மத நாசகாய நமஹ. ஆபிசாரிய தோஷஹர்த்ரே நமஹ. மிதாஹாராய நமஹ. மிருத்யுமோசக சக்தியாய நமஹ. ஸ்ரீ சக்ரார்ச்சன தத்பராய நமஹ. தாசானுக்ரஹ காரகாய நமஹ. அனுராதா நக்ஷத்ர ஜாதாய நமஹ. சர்வலோக க்யாதசீலாய நமஹ. வெங்கடேஸ்வர சரண பத்ம ஷட்பதாய நமஹ. ஸ்ரீ மகாத்ரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வர பூஜா பிரியாய நமஹ. ஸ்ரீமத் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சத்குரு பரபிரம்மணே நமஹ. குருப்யோ நமஹ. பரமகுருப்யோ நமஹ. பரமேஷ்டி குருப்யோ நமஹ. பராத்பர குருப்யோ நமஹ. குரு பரம்பராபியாம் நமஹ. குரு பாதுகாபியாம் நமோ நமஹ. அடுத்தது ஊதுபத்தி இருந்தா அதை காமிச்சு தூபம், நெய் தீபம் இருந்தா காமிச்சு அதை நெய் தீபம் தீபம் காமிச்சுட்டு நைவேத்தியம். நைவேத்தியம் வெத்தலைப்பாக்கு பழம் இதுலேருந்து ஆரம்பிச்சு அவாவாளுக்கு எது சௌரியமோ அதுபடி நைவேத்தியம் பண்ணலாம். அதுக்கடுத்தது கற்பூர ஹாரத்தி பண்ணி எல்லோரும் பிரதட்சிண நமஸ்காரம் பண்ணி பெரியவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லோரும் க்ஷேமமாக இருக்கணும், லோகம் பரம மங்களமாக சௌக்கியமாக இருக்கணும், எல்லோரும் வியாதி வக்க இல்லாத ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தோட சாந்தம் அமைதியோட ஞான வைராக்கியத்தோட எல்லோரும் நல்லவர்களாக இருந்து நன்மையை அடையணும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த பூஜையை தினம் செய்யலாம். குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர
குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். குரு பாத பூஜை நிறைவடைஞ்சது. பெரியவா சரணம். பெரியவா சரணம். பெரியவா வானொலியில் நேயர்கள் அடுத்து கேட்க இருப்பது ஸ்ரீ ரா கணபதி அவர்கள் எழுதிய புத்தகத்தின் ஒளி வடிவம். அளிப்பவர் ஸ்ரீமதி உமா சங்கர் அவர்கள். தேனினும் இனிய சொல்லான் தீச்சுடன் மேனி கொண்டான் ஊனுயிர்க்குயிரதான ஒன்றினை கலந்து நின்றான். ஏன் இனி கவலை நெஞ்சே இன்றுனக் அருள் செய்தான் இஞ்ஞானவான் காமகோட்டி நாதனை நம்புவோமே. ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. மகாபிரியவாளின் உபன்யாசங்களை ரா கணபதி அண்ணா தெய்வத்தின் குரல் என்ற பெயரில் 7 பாகங்களாக தொகுத்து நமக்கு அளித்ததின் 2 பாகத்தின் அடுத்த பகுதி வேதம். மதத்தின் மூலாதாரம் வேதமே. தர்ம பிரமாணங்கள் 14 பிரதானமானது வேதம். ரிக் யஜுஸ் சாமம் அதர்வம் என்ற 4 வேதங்களும் தான் 14 முதல் நாளாகும். பாக்கியுள்ள 10 6 வேதத்தின் அங்கமென்றும் மிகுதியுள்ள 4 உப அங்கம் என்றும் சொல்வார்கள். ஒரு மனிதன் என்றால் பல அங்கங்கள் இருக்கின்றன அல்லவா? இப்படியே வேதத்தை வேத புருஷன் வேத மாதா என்றும் சொல்வதுண்டு. என்று உருவகப்படுத்தினால் அந்த புருஷனுக்கு 6 அங்கங்கள். இப்படி அங்கம் மாதிரி நேராக வேதத்தில் இருப்பவை என்று இல்லாவிடினும் வேத புருஷனுக்கு துணை அங்கமாக இருக்கிற 4 உபாங்கங்கள். நேரங்கம் 6 ஷடங்கம் ஷட் 6 என்பார்கள். இவை சிக்ஷை வியாகரணம் சந்தஸ் நிருக்தம் ஜோதிஷம் கல்பம் என்பவை. உபாங்கம் 4 மீமாம்சை நியாயம் புராணம் தர்மசாஸ்திரம் என்பவை. ஆகக்கூடி வேதம்தான் முக்கியம். வேதத்துக்கு அங்கம் வேதத்துக்கு உபாங்கம் என்பதால்தான் மற்ற 10 வித்தைகளாக சாஸ்திரங்களாக அந்தஸ்து பெறுகின்றன. 18 வித்தைகள் என்கிற போது மிச்சம் இருக்கிற ஆயுர்வேதம் அர்த்தசாஸ்திரம் தனுர்வேதம் காந்தர்வ வேதம் இவற்றுக்கும் உபவேதங்கள் என்றே பெயர் இருப்பதிலிருந்து வேத அடிப்படையில்தான் இவையும் உண்டானவை என்று தெரிகிறது. அங்கம் உபாங்கம் இவற்றோடு கூட வேதத்தை கற்க வேண்டும். அதற்கு ச அங்க உபாங்க அத்தியனம் என்று பெயர். இதுவே சாங்கோபாங்கம் என்பது. இப்போது எந்த விஷயமாயினும் அரசியல் கட்சி விஷயமானாலும் கூட ஒருத்தர் அந்த விஷயத்தை அடியிலிருந்து நுனி வரை எல்லா பாயிண்ட்களையும் எடுத்து காட்டி பேசினால் சாங்கோபாங்கமாக பேசினார் என்கிறோம் அல்லவா? இந்த சாங்கோபாங்கம் என்ற சொல் பழைய சதுர்தச வித்யை குறிப்பதுதான். அந்த வித்யாபியாசத்தை நாம் இப்போது அடியோடு மறந்துவிட்டாலும் வழி வழியாக வந்த அந்த பயிற்சி முறை நம் நாகரீகத்தோடு கனைந்து விட்டதால் இன்றைக்கும் பூர்த்தியாக ஒரு விஷயத்தை விளக்குவதனால் சாங்கோபாங்கமாக என்று சொல்கிறோம். இதிலிருந்தே வேதம் அதன் 6 அங்கங்கள் 4 உபாங்கங்கள் ஆகியவற்றின் அபியாசமானது சாதாரண ஜனங்களுக்கும் தெரிகிற அளவுக்கு எவ்வளவு சிறப்பாக நம் தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறது என்று புரிந்து கொள்ளலாம். அப்படியெல்லாம் இருந்தும் இன்று அவற்றின் பேர் கூட தெரியாத நிலைக்கு வந்துவிட்டதுதான் இன்னும் ஜாஸ்தி துக்கத்தை தருகிறது. இது இருக்கட்டும். வேதம்தான் பிரதானம் மையமானது. அதை வைத்துத்தான் மற்றவை. நேரான தர்ம பிரமாணம் நம் மதத்துக்கு எது என்றால் வேதம்தான். அதுதான் நம் பைபிள் குரான் கிரந்த சாஹிப். இப்போது நான் இப்படி அந்த மற்ற மத நூல்களின் பெயர்களை வேதத்துக்கு சூட்டினாலும் வேதம்தான் அவை யாவற்றிலும் முந்தையது. அவை எல்லாமும் கூட வேதத்தின் ஒரு சில தத்துவங்களிலிருந்து உண்டானவைதான். எனவே வேதம் என்றால்தான் பிரமாண நூல் என்றே அர்த்தமாகிவிட்டது. நான் இப்போது மாற்றி சொன்னாலும் பைபிளையும் குரானையும் மற்ற மதங்களின் ஆதார நூல்களையும் தான் கிறிஸ்துவ வேதம் முகம்மதியர் வேதம் சீக்கியர் வேதம்
பார்சியர் வேதம் என்று சொல்கிற வழக்கம் இருக்கிறது. கிறிஸ்துவர்கள் நம்மூரில் தங்கள் பைபிளை சத்தியவேதம் என்றே சொல்கிறார்கள். வேதத்தை பற்றி சொல்வதென்றால் எங்கே ஆரம்பிப்பது, எங்கே முடிப்பது என்று மலைப்பாக இருக்கிறது. அத்தனை விஸ்தாரமான மகிமை வாய்ந்தது அது. பிரமாணம் வேதாட்ச என்று ஆபஸ்தம்ப தர்மசூத்திரத்தில் சொல்லியிருக்கிற மாதிரி எல்லா தர்மங்களுக்கும் மூலமான பிரமாணம் நாலு வேதங்களும் தான். மனுதர்ம நூல் என்று ஒன்றை தமிழ் தேசத்து மகான்கள் ஆதிகாலத்திலிருந்து போற்றி வந்திருக்கிறார்கள். பாரத தேசம் முழுவதிலுமே நீதிகளை எடுத்துச் சொல்வதில் மனுவின் தர்மசாஸ்திரம் தான் முதல் ஸ்தானம் பெற்றிருக்கிறது. தமிழ்நாட்டில் மனுநீதி சோழன் என்றே ஒருவன் மகா நீதிமானாக இருந்து கொண்டு தன் பிள்ளையின் தேர்ச்சக்கரத்தில் மாட்டிக்கொண்டு உயிரை விட்ட ஒரு கன்றின் தாய்ப்பசுவுக்கு நியாயம் வழங்குவதற்காக அந்த பிள்ளையையே தேர்காலில் பலி கொடுத்தான் என்று கதை இருக்கிறது. தர்ம விஷயங்களுக்கு மனுநீதி சாஸ்திரம்தான் பிரமாணம் என்று வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த மனு தர்ம சாஸ்திரத்தில் என்ன சொல்லி இருக்கிறது? இந்த நூல்தான் தர்மத்துக்கெல்லாம் மூலாதாரம் என்றா சொல்லி இருக்கிறது? இல்லை. வேதோகிலோ தர்ம மூலம், சகல தர்மங்களுக்கும் மூலம் வேதம்தான் என்றே மனு சொல்லி இருக்கிறார். எல்லா காலத்துக்கும் பொதுவான சாஸ்வத தர்மங்களை சொல்வது வேதம்தான் என்று அவர் சொல்லிவிட்டார். வேதம் எப்படி சொல்கிறதோ அப்படித்தான் செய்ய வேண்டும். அது சொல்வதை மீறக்கூடாது. ஏனென்றால் அதுதான் தர்ம மூலம். யாராவது ஒன்றை சொல்லி அதை நாம் துளிக்கூட ஆட்சேபிக்காமல் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டுமென்றால் அது என்ன வேத வாக்கோ என்று கேட்கிற வழக்கம் இன்றும் நம்மிடம் இருக்கிறது. அதாவது வேத வாக்கு என்றால் எதிர்கேள்வி கேட்காமல் அதன்படி செய்துதான் ஆக வேண்டும் என்று அத்தனை பொதுஜனங்களும் நம்பி வந்ததைத்தான் வேதவாக்கோ என்று கேட்கிற வழக்கு நிரூபிக்கிறது. இப்படி எத்தனையோ ஆயிரம் வருஷங்களாக அதுதான் நமக்கு பெரிய சட்டமாக இருந்திருக்கிறது. அதனாலேயே வைரம் பாய்ந்த மரம் என்கிறோமே, அது மாதிரி வேதம் வைரம் பாய்ந்ததாக இருக்கிறது. அனாதியாக வந்து கொண்டிருக்கும்படியான சட்ட புஸ்தகம் அது. ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர. பிரிவா சரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பிரிவா சரணம். பிரிவா சரணம். பிரிவா வானொலியில் நேயர்கள் அடுத்து கேட்க இருப்பது திரு கவிக்கண்ணன் அவர்களின் ஆன்மீக உரை. பிரிவா சரணம். ராம் ராம். ஸ்ரீ குருப்பியோ நம. ஜெய ஜெயசங்கர, ஹர ஹர சங்கர. பிரிவா வானொலி நேயர்கள் அனைவருக்கும், மகாபெரிவாவுடைய பக்தர்கள் அனைவருக்கும் அடியன் கவிக்கண்ணனின் அன்பு கலந்த நல்வாழ்த்துக்கள். ஜெய ஜெயசங்கர, ஹர ஹர சங்கர. ஸ்ரீ குருப்பியோ நம. அபிராமி பட்டருக்கு அம்பாள் கிட்ட எவ்வளவு சுவாதந்திரியம் அப்படின்றது இந்த பாடலையும் நம்ம அடுத்த பாடலையும் பார்க்க போறோம். அம்பாள்கிட்ட ரொம்ப உறுதியோட சொல்றார், அம்மா நீ வந்து எப்போதும் சிவனோடு கூடி ஒன்று இருக்கக்கூடிய ஒப்பிலாத வஸ்து, நீ ஒன்றாய் இருப்பவள். இரண்டா தெரியுது, சிவன் வேற சக்தி வேற, ஆனா சிவசக்தி ஐக்கியமாக நீ ஒன்றே ஒன்றாக இருக்க. அப்படி ஒன்றா இருந்தா கூட பல உருவாகவும் நீ இருக்க. யார் யார் எப்படி எப்படி உன்னை பார்க்கிறாளோ நினைக்கிறாளோ அப்படிலாம் நீ இருக்க. நீ ஏன் மீனாட்சி, காமாட்சி, விசாலாட்சி, அபிராமி, கற்பகாம்பிகை, எந்த ஊர்ல எப்படி பாக்குறோமோ அப்படி நீ காட்சி தர. கன்னியாகுமரியாகவும் நீ இருக்க, மாரியம்மனாகவும் நீயேதான் இருக்க. அப்படி பல ரூபமாக அன்பர்கள் எப்படியெல்லாம் விரும்புகிறார்களோ அப்படியெல்லாம் நீ இருக்க. ஒண்ணுமே ரூபமே இல்லாத மனசுக்குள்ள உன்னை தியானம் பண்ண அப்படியே நீ வர. அருவமாகவும் நீ இருக்க. அப்பேற்பட்ட என்னுடைய உமையவளே, உமா தேவியே, அன்றே என்னை தடுத்து ஆண்டு கொண்டாய்ங்கிறார். நீ அன்னைக்கே என்னை தடுத்து ஆட்கொண்டு விட்டாய். உறுதியாக நான் சொல்லுவேன். எப்படி தெரியுது தெரியுமோ? இல்லனா நான் வந்து இன்னைக்கு உனக்கு அடிமையாக இருந்து கொண்டு உன்னையே தோத்திரம் செய்து உன்னையே பாடிக்கொண்டு என் வாழ்நாள் முழுக்க நான் கழிச்சுட்டு இருக்கேன்னா அது நீ தடுத்து ஆட்கொண்டு எனக்கு அருளிய பேரருள் தானே. அது இல்லாத எப்படி முடியும்?
அப்படி இல்லைன்னு நீ சொல்ல முடியுமா? அப்படி கொண்டது அல்ல என்கே நன்றே உனக்கு, நீ அந்த மாதிரி சொல்லுடைய, நான் ஒண்ணுமே பண்ணலையப்பா அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? உன்னுடைய அருட்பார்வை என் மேல விழுந்ததுனாலையும், உன்னுடைய அருட்கரமானது எனக்கு அருள் புரிந்ததுனாலையும், உன்னுடைய திருவடி தாமரைகளை என்னுடைய தலையின் மீது நீ பதித்ததனாலேயே மாத்திரம்தான் எனக்கு இப்பேற்பட்ட ஒரு பேர் கிடைச்சது. நான் வந்து என்றென்றும் உன்னை மறவாமல் உன்னையே தொழுது கொண்டிருக்கிறேன். அப்படிலாம் இல்லைன்னு நீ சொல்ல முடியாது, அப்படி சொல்றது நியாயமும் ஆகாது. இனி நான் என் செய்யினும் நடுக்கடல் சென்றே விழினும் கரை ஏற்றுகை நின் திருவுளம் என, இனிமே நான் என்ன பண்ணாலும் தப்பே பண்ணா கூட அது உன்னுடைய திருவுளம் தான், நான் கடலுக்குள்ளேயே போய் விழுந்தாலும் என்னை காப்பாற்றி கரையேற்ற வேண்டியது கூட உன்னுடைய பொறுப்பு தான். அப்படிப்பட்ட அம்பாளே தாயே பரமேஸ்வரி, ஏ கிரிஜா, உன்னை நான் வந்து இன்னைக்கும் விடமாட்டேன். எப்படி சுவாமிகள் வந்து தேவாரத்தில் சொன்ன மாதிரி, யானுனை தொடர்ந்து சிக்கனை பிடித்தேன் எங்கு நீ எழுந்து அருள்வது இனியேன்ற மாதிரி இங்க அம்பாளே தன்னை தடுத்து ஆண்டு கொண்டு தனக்கு பேருள் புரிந்ததா சொல்றார். அவள் எப்படி வந்தாளாம் தெரியுமோ, ஒன்றே பல உருவேன்னு சொன்னா இல்லையா, அவளையே சொல்றார். ஹே உமையே, நீயும் உமா தேவியே, நீயும் உமை ஒரு பாகனம், உன்னை ஒரு பங்காக கொண்ட அந்த பரமேஸ்வரனும் ஏக உருவில் வந்து ஒரே ரூபமாக அர்த்த நாரீஸ்வரனாக அர்த்த ஈஸ்வர நாரியாக என் முன்னாடி வந்து இங்கு எழுந்தருளி என் முன்னாடி காட்சி கொடுத்து என்னையும் தமக்கு அன்பு செய்ய வைத்தார். நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்னை போல ஒரு அடியேனையும் ஒன்றுக்கும் உதவாத ஒன்றுமே தெரியாத ஒன்றுமே அறியாத அஞ்ஞானியான எனக்கும் அருள் பாலித்து உன்னை வழிபடும்படியாக உங்க இருவரையும் வழிபடும்படியாக செய்தீர்கள். இது எண்ணுதற்கு சமயங்களும் இல்லை. நான் வேற ஏதாவது ஒரு சமய நெறிகள் மதங்களை பத்தி நினைச்சு பார்க்கணுமான எண்ணத்துக்கு எதுவுமே கிடையாது. ஈன்றெடுப்பால் ஒரு தாயும் இல்லை. இன்ன உன்னுடைய திருவடியை அடைந்த அப்புறம் என்ன, இன்னொரு வாட்டி இந்த பூலோகத்துல பிறக்க வைப்பியா நீ, எனக்கு இன்னொரு தாய் அமையவாளா, என்னை பெற்றெடுப்பாளா, அப்படி எனக்கு ஒரு மறுபிறவியே கிடையாது நீ பண்ணிவிட்ட. நீ எப்படிப்பட்டவத்திலுமே அமையுறு தோழியர் மேல் வைத்த ஆசையும் அமையும். இப்போ எனக்கு இனிமே வேற அடைவதற்கு எதுவுமே கிடையாது, எனக்கு யார் மேல மோகமும் கிடையாது, நான் வந்து எந்த பெண்கள் மேலையும் ஆசைப்படவும் மாட்டேன், எனக்கு மோகம் கிடையாது, எல்லா பெண்களையும் முன்வடிவாக நான் பார்க்கும்படி என்னை நீ ஆண்டு கொண்டாய் அப்படின்னு இந்த பாடல்ல ஒரு கருத்தை அவர் சொல்றார். நம்ம வந்து இப்ப இந்த ரெண்டு பாடலையும் சேர்த்து பார்த்துட்டு அதில் இருக்கக்கூடிய லலிதாசர நாம நாமாவளியும் பார்க்கலாம். அன்றே தடுத்தென்னை ஆண்டு கொண்டாய், கொண்டதல்ல என் கை நன்றே உனக்கு, இனி நான் எல் செய்யினும் நடுக்கடலுள் சென்றே விழுகினும் கரை ஏற்றுகை நின் திருவுளமே, ஒன்றே பல உருவே அருவே என் உமையவளே, ஒன்றே பல உருவே அருவே என் உமையவளே, உமையும் உமையொரு பாகரும் ஏக உருவில் வந்து இங்கு எமையும் தமக்கு அன்பு செய்ய வைத்தார். இனி எண்ணுதற்கு சமயங்களும் இல்லை, ஈன்றெடுப்பாள் ஒரு தாயும் இல்லை, அமையும் அமையுறு தோழியர் மேல் வைத்த ஆசையுமே, உமாதேவியாரும் அந்த தேவியை தனது இடது பாகத்தில் கொண்ட பரமசிவனாரும் ஒன்று இரண்டர கலந்து அர்த்த ஈஸ்வர நாரியாக எனக்கு காட்சி தந்த அருளி, அவர்களை என்றென்றும் அன்புடன் உபாசிக்க வைத்த அந்த பெரிய கருணையின் காரணமாக இனிமே நான் இந்த உலகத்துல வேற எந்த மதத்தையும் பற்ற வேண்டிய அவசியம் இல்லை, இனி பிறக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, என்னை பெற்றெடுக்க எந்த தாயும் கிடையாது, மூங்கிலை போன்ற தோள்களை உடைய பெண்களை மேல ஆசையும் எனக்கு இனிமே கிடையாது, நான் என்றென்றும் ஒரே உருவாக உள்ளவளே, பல உருவங்களையும் கொண்டவளே, உருவம் ஏதும் மற்ற அருவமாகவும் இருக்கக்கூடிய எனது தாயாக உமையே, நீ வந்து அன்னைக்கே என்னை தடுத்து ஆண்டு கொண்டுட்ட, அது இல்லேன்னு உன்னால சொல்ல முடியாது, இனிமேல் அடியேன் என்ன பிழை செய்தாலும் கடல்லையே போய் விழுந்தாலும் என் குற்றத்தை எல்லாம் பொறுத்து என்னை கரையேற்றி பாதுகாத்து
உன்னை நீ நற்கதி சேர்க்க வேண்டியது உன்னோட கடமையாகும் அப்படின்னு இந்த ரெண்டு பாடல்களையும் சேர்த்து சொல்லியிருக்கார். இப்ப நம்ம வந்து பார்க்க போறது இந்த இரண்டு பாடல்களையும் சேர்ந்து இருக்கக்கூடிய நாமாவளிகள். உமையேன்னு சொன்னார் இல்லையா, 633வது நாமாவளியில உமா அப்படின்னு வருது. அதுக்கப்புறம் லதா சஹஸ்ரநாமத்துல 665 ஏகாக்கினி, ஒன்றே பல உருவியல், அது ஒன்றே அப்படின்னு தனித்து இருப்பவள், தன்னை தவிர வேறு ஒன்றும் இல்லாதவளா இருப்பவள், ஏகமேவ அத்வித்தீயம் அப்படின்னு சொல்றோமோ இல்லையா, அப்படி 665வது நாமாவளியான ஏகாக்கினி அப்படின்னா தனித்து தானே எல்லாமாக இருப்பவள். அதுக்கப்புறம் கேவலா, கேவலா 623வது நாமாவளி. கேவலான ரொம்ப கேவலம் சொல்லணும், அது இல்ல, அது தப்பா யாரோ அந்த மாதிரி பண்ணிருக்கா, கேவலம் அப்படின்னு சொன்னா தனித்த வடிவினல், அவள் மட்டும்தான், வேற எந்த குணமோ தோஷமோ கலக்காமல் தான் மட்டும் தனித்த தூய சக்தி வடிவாக இருக்கக்கூடியவள், மிகச்சிறந்தது தனித்தது அப்படின்னு அர்த்தம். இது மாத்திரம்தான், இப்ப மாத்திரம்தான் அப்படின்னு சொல்ற மாதிரி கேவலா அப்படின்னா 623வது நாமாவளி. அவ ஒன்றா இருந்தாலும் ஒன்றே பல உருவேன்னு சொன்னார் இல்லையா, அந்த பல உருவங்கள் எப்படி உண்டு அப்படின்னா பகுரூபா. அது 824வது நாமாவளி லலிதா சஹஸ்ரநாமத்துல அம்பாள் வந்து ஒருத்தியாக இருந்தாலும் அத்தனை ரூபங்களாகவும் அவளே இருந்து கொண்டு எந்தெந்த ஊர்ல எந்தெந்த ஆலயத்துல நாம எப்படி எப்படியெல்லாம் அவளை வந்து நம்ம பாக்குறோமோ ஆராதிக்கிறோமோ அப்படியெல்லாம் அம்பாள் காட்சி தரா. அவ நிராகார உருவமே இல்லாதவளாம் இருக்கு, அருவேன்னு சொல்றா இல்லையா, உருவமே இல்லாதவளாகவும் 137வது நாம அவளுக்கு சொன்ன மாதிரி இருக்கா. பூம ரூபா, அவ அனைத்து ரூபமாகவும் இருக்கா. பூமா அப்படின்னா பிரம்மம்னு பொருள், இது பிரம்மமே வடிவானவளா இருக்க, இப்படி பலவித ரூபங்களாக இருக்கிறதுனால அம்பாளுக்கு விவிதாக்காரான்னு பேரு. ஆகாரம்னா ரூபம், விவிதாக்காரா 401வது நாம அவளில விவிதாக்காரா அப்படின்னு அம்பாளுக்கு அப்படி ஒரு பேர் இருக்கு. அதுக்கப்புறம் லலிதா சஹஸ்ரநாமத்துல 410வது நாமாவளி சிவபரா, தன் பக்தர்களுக்கு சிவனை காட்டுபவள் காண்பிப்பவள். சாதாரண அப்பாவை அம்மா தான் குழந்தைகளுக்கு அப்பா அப்படின்னு காமிக்கிறா, அப்பா யாருங்கிறது அம்மா சொல்லிதான் தெரியுது இல்லையா, அதனால அம்மாவை தான் நமக்கு முதல்ல தெரியும். அம்மா சாதாரண உலகத்தில் இருக்கக்கூடிய நம்ம அம்மாவே நம்மளை கருவுற்ற நாளிலிருந்து 10 மாதம் சாங்கி அந்த கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்து 10 மாதங்கள் கழித்து நம்மை பிரசவித்து அதுக்கப்புறம் நம்மளை வளர்த்து ஆளாக்கி பாலூட்டி சீராட்டி தாளாட்டி அப்படியெல்லாம் காத்து அந்த அம்மாக்களை அவ நமக்கு தந்தையையும் காட்டி கொடுத்து முதல் குருவாக வழங்கக்கூடியவள். அப்படித்தான் அம்பாளும் இந்த உலகத்தை முழுக்க சிருஷ்டி பண்ணக்கூடிய தாயாக இருக்கக்கூடியவள். சிவபரா எந்தை அப்படின்னு சொல்ற போலயோ அந்த உலகத்துக்கெல்லாம் தந்தையாக இருக்கக்கூடிய தந்தையும் தாயும் தானாகி நிற்பவளாக இருந்தாலும் அந்த தந்தை தனியாக இருக்கக்கூடிய சிவபிரானாக இருக்கும்போது அந்த சிவனை நமக்கு காண்பிப்பவளாக இருக்கிறாள். ஸ்ரீகண்டார்த்த சரீரிணின்னு அம்பாளுக்கு ஒரு பேர். அம்பாள் வந்து சிவனுடைய உடம்புல பாதியா இருக்கா. இது ரெண்டு சித்தாந்தங்கள் உண்டு. அம்பாளை தன்னுடைய உடம்புல பாதி இடம் கொடுத்து ஏத்துண்டாள் சிவபிரான்னு ஒரு கதை. இன்னொரு கதையில அம்பாள் தன்னுடைய ரூபத்தினால அழகுனால பரமேஸ்வரனையே வெற்றி கொண்டு அவருடைய உடலிலே பாதி தான் கொண்டு விட்டதாக வென்று விட்டதாக சொல்வா. 392வது நாமத்துல ஸ்ரீகண்ட அர்த்த சரீரிணி அப்படின்னு சொல்றார். அதுல வந்து இப்படி நம்ம எல்லாரும் பாக்குறது அர்த்தான் ஆரீஸ்வரனா, ஈஸ்வரனா பாதி அம்பாள் உடையவரா பாக்கிறான். ஆனா அபிராமி பட்டர் எப்படி பாக்கிறாருன்னா அம்பாளுடைய உடம்புல பாதி சிவன் இருக்கிறதாக பார்க்கிறார். அப்பேற்பட்டவர் கடைசியில ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறார் இல்லையா அந்த பாட்டுல, எனக்கு இனிமே தாயே கிடையாது, உன்னை தவிர நீதான் தாய், இனிமே இந்த பூலோகத்தை மீண்டும் மீண்டும் என்னை பிறக்க செய்வதற்கு தாய்களும் கிடையாது, நானும் மீண்டும் மீண்டும் பிறக்க மாட்டேன், ஆசையெல்லாம் ஒழித்து விட்டேன், மூவாசை அப்படின்னு சொல்ற மொழியோ, மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை என்று சொல்லக்கூடிய மூ ஆசைகளும் உலகத்துல எல்லா துக்கங்களுக்கும் காரணமே பஜகோவிந்தத்துல சொல்றதுதான் ஆசைதான். ஆசை அப்படி என்ன பண்ணா கண்ணையே மறைக்கும், அது வந்து மோகம். அந்த மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசையில விழுந்தா பெரிய சித்தர்களும் முனிவர்களும் கூட அதுக்கு தப்பிச்சதே கிடையாது, விஸ்வாமித்தர் கூட தப்பிச்சுக்கல, மேனகனுடைய அழகில மயங்கி அவருடைய ஆட்டத்துல மயங்கி தபஸ் கலைஞ்சுதான் சகுந்தலையை பெற்றெடுத்தார் இல்லையா. அதனால அப்பேற்பட்ட அந்த மூங்கில் போன்ற தோள்களையுடைய பெண்களுடைய ஆசையிலே அவர்கள் மேலே பாசத்தை வைத்து அந்த அழகலை மயங்கி நான் போய் விழமாட்டேன்
உன்னுடைய அருள் இருக்கிற வரைக்கும் நான் கடல்லையே போய் விழுந்தாலும் என்னை காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய கடமை. நீ அன்றே என்னை தடுத்து ஆட்கொண்டு விட்டதுனால எனக்கு அந்த பயமும் கிடையாது, எந்த ஆசையும் என்னை மயக்கும் என்ற பயமும் எனக்கு கிடையாது. என்றென்றும் நான் உனது அடிமை, என்றென்றும் உனது அருளுக்கு பாத்திரமான நான் எப்போதும் கவலை இல்லாமல் பயமில்லாமல் இருப்பேன்னு சொல்றார். நம்ம அப்பேற்பட்ட அம்பாளையும் சிவனையும் சேர்த்து ஒரு பாடலை இப்ப நம்ம பார்க்க போறோம். ஆலமுண்டவாயன் அன்பக்கென்றும் நேயன் சூலமேந்து சீலன் அவனை மாலையிட்ட தாயே. ஆலமுண்டவாயன் அன்பர்க்கென்றும் நேயன் சூலமேந்தும் சீலன் அவனை மாலையிட்ட தாயே. வேலனோடு வேடன் மடியேறி விளையாடும் ஞாலம் தோறும் தேவி ஞான அருள்வாயே. வேலனோடு வேடன் மடியேறி விளையாடும் ஞாலம் தொழும் தேவி ஞானமருவாயே. ஆலமுண்டவாயன் அன்பக்கென்று மேயன் சூலமேந்தும் சீலன் அவனை மாலையிட்ட தாயே. கருணை பொழியும் பிழியோ கரத்தில் கொஞ்சும் கிளியோ. கருணை பொழியும் பிழியோ கரத்தில் கொஞ்சும் கிளியோ. அருளை பொழிந்து சிவந்த அன்பு கரங்கள் தானோ. அருளை பொழிந்து சிவந்த அன்பு கரங்கள் தானோ. மருளை நீக்கும் மருந்து, மருளை நீக்கும் மருந்து உன் மலர் கமல பதம் சேர. மருளை நீக்கும் மருந்து உன் மலர் கமல பதம் சேர. இருளை விளக்கி இன்னல் போக்கி இசைந்து காக்கும் கடவுர் மேவும். இருளை விளக்கி இன்னல் போக்கி இசைந்து காக்கும் கடவுர் மேவும். ஆலமுண்டவாயன் அன்பக்கென்று நேயும் சூலமேந்தும் சீலன் அவனை மாலையிட்ட தாயே. நாமும் அம்பாளையும் ஈஸ்வரனையும் ஏக உருவமாக மனதிலே நினைத்து வழிபடுவோமாக. ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஸ்ரீ குருப்யோ நமஹ. பிரிவாசரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பெரிவா சரணம். பெரிவா சரணம். அடுத்த நிகழ்ச்சி மகா பெரிவா மகிமை. உபன்யாசம் வழங்குபவர் பிரம்மஸ்ரீ கணேச சர்மா அவர்கள். அபார கருணா சிந்தும் ஞானதும் சாந்தரூபிணும் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். 1963 வருஷம் காஞ்சி மகாபிரபு மகாபெரிவா திருடமருதூரில் ஆச்சாரிய பாதுகை பிரதிஷ்டை பண்ணிவிட்டு அங்கே 108 சால்வேனால் ஆச்சாரிய பாதத்துக்கு அர்ச்சனை பண்ணி அதை 108 வேத வித்வான்களுக்கு பண்டிதர்களுக்கெல்லாம் பிரசாதமாக கொடுத்துட்டு அந்த யாத்திரையெல்லாம் முடிச்சுட்டு கும்பகோணம் வந்தா. 1963 வருஷம் டிசம்பர் மாதம் கும்பகோணத்தில் ஒரு வேதபாஷ்ய காலேஜ் ஆரம்பிக்கப்பட்டது, வேதபாஷ்ய கல்லூரி. அதை இனாகிரேட் பண்ணுறதுக்காக, அதை ஆரம்பிக்கிறதுக்காக பெரியவா வந்தா. இந்த வேதபாஷ்ய காலேஜ் எப்படி வந்தது அப்படின்னா, அதுக்கு ஒரு பெரிய சுவாரஸ்யமான பின்னணியில் ஒரு கதை. கும்பகோணத்தில் வேதம், வேதபாஷ்யம், இந்த சாஸ்திரங்கள்லாம் யார் வளர்த்தா, அது வளர்கிறதுக்கு யார் முக்கிய காரணமாக இருந்தா அப்படின்னு பார்த்தாக்க, இந்த நிகழ்ச்சியை சொல்ல போகிறேன். இதை கேட்டு உங்களுக்கு கடைசியில் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கும். இது ஆச்சரியப்பட்டு மட்டும் பிரயோஜனம் இல்லை, இது நமக்கு ஒரு ஊக்கமாக இருக்கணும். எப்படி சின்சியராக நம்ம ஒரு காரியத்தில் பணியில் ஈடுபடுறதே இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு முன் உதாரணமாக இருக்க போகிறது. இதுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் டாக்டர் லக்ஷ்மிகாந்த சர்மா அப்படிங்கிற ஒரு பக்தர், பரம வைதிகர், நித்திய அக்னிஹோத்திரம்லாம் பண்ணிட்டவர். கும்பகோணத்தில் ராஜா வேத பாடசாலை அப்படின்னு இருக்குது,
அதை நிர்வாகம்லாம் பண்ணியிருந்தார். இதெல்லாம் பிற்காலத்தில். அப்போது 1961 63 வருஷம் வரைக்கும் கும்பகோணத்தில் ஒரு சப் ஜட்ஜ் இருந்தார். இந்த கோர்ட்டில் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு சப் ஜட்ஜு அதெல்லாம் இருப்பா இல்லையா, அதில் ஒரு சப் ஜட்ஜ் இருந்தார். தென் 1961 63 வருஷம் வரைக்கும் கும்பகோணத்தில் சப் ஜட்ஜ் ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு நாளைக்கு என்ன பண்ணினார், 1961 இந்த வருஷ கடைசியில் தன் ஆஃபீஸ்லேருந்து ஒரு குமாஸ்தாவை அனுப்பிச்சு இந்த லக்ஷ்மிகாந்த சர்மா வீட்டில் போய் அவர் அழிச்சின்னு வச்சினர் தான் பார்க்கணும் அப்படின்னு. பொதுவாக இந்த லக்ஷ்மிகாந்த சர்மா அவரோட அனுஷ்டானம் உண்டு அது உண்டு அப்படி இருப்பதே வழிய இந்த வெளியில் போய் அவளை பார்த்து இவாளை பார்த்து இந்த பொது காரியங்களில் ஈடுபட்டு அவருக்கு பழக்கம் இல்லை, அதில் அவருக்கு விருப்பமும் இல்லை அப்படின்னு வேணால் சொல்லலாம். அப்படி இருந்தவர் ஒரு சப்ஜெக்ட் கூப்பிடுறார் அப்படின்னு வந்து கோர்ட்லேருந்து கூப்பிட்டா அவருக்கு என்ன ஏதுன்னு புரியல. அவர் எதுக்கு நம்மளை கூப்பிடணும், நமக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு அவருக்கு புரியல. இருந்தாலும் ஒரு சப்ஜெக்ட் கூப்பிட்டுருக்கிறதுனால மரியாதை நிமித்தமாக போய் பார்க்கணும்னு பார்க்கறதுக்கு போனார். அப்போ போகிறதே அந்த சப்ஜெக்ட் சொன்னார், இவரை ரொம்ப மரியாதையோட வரவேற்று அவர்கிட்ட ரொம்ப பிரியமாக பேசியிருந்தார். அப்போ சொன்னார், பல சேரிட்டிஸ் இருக்குது, தர்ம ஸ்தாபனம் இருக்குது, அறக்கட்டளைகள்லாம் இருக்குது, இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அப்போது அந்த டிஸ்ட்ரிக்ட் சப்ஜெக்ட்ஸோட ஆளுகைக்கு உட்பட்டு அவளோட கண்ட்ரோலில் கும்பகோணத்தில் பல ட்ரஸ்ட் இருந்தது, கிட்டத்தட்ட 35 ட்ரஸ்ட்டு போல் இருந்தது. இந்த 35 ட்ரஸ்ட்டுக்கும் ஒரு பொறுப்பு யாருக்குன்னா, இந்த கண்ட்ரோல் யார்கிட்ட இருந்ததுன்னா இந்த ஸ்கீம் ஜட்ஜ் அப்படிம்பா, இந்த சப்ஜெட்ஜாக அவள்கிட்ட இருந்தது. அதை உத்தேசித்து தான் இந்த சப்ஜெட்ஜி இவரை கூப்பிட்டு அனுப்பிச்சிருக்க, லக்ஷ்மிகாந்த சர்மாவை கூப்பிட்டு அப்போ இந்த ட்ரஸ்டெல்லாம் பற்றி சொல்லி பல உத்தமர்கள் பல தனவான்கள்லாம் தங்களோட சொத்து பத்தெல்லாம் இது மாதிரி நல்ல காரியங்கள்லாம் நடக்கணும், தொடர்ந்து நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தங்களோட சொத்தையே அர்ப்பணம் பண்ணி இந்த சேரிட்டிஸ்லாம் ஏற்படுத்தி வச்சுருக்கா. அதெல்லாம் காலப்போக்கில் பல பேர் அது கை மாறி நிர்வாகத்தில் வரத்தே அது முன்ன பின்ன போயிடுது. என்ன உத்தேசத்துக்காக அந்த மூல புருஷர்கள் ஒரு அறக்கட்டளை ஆரம்பித்து தங்களோட அர்ப்பணத்தெல்லாம் சொத்தெல்லாம் அர்ப்பணம் பண்ணி இதெல்லாம் நல்லா நடக்கணும்னு நினைச்சாலோ, காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா அவளோட அந்த எண்ணத்துக்கு சம்பந்தமில்லாத பல காரியங்கள் நடந்துருக்கும். இதெல்லாம் விவரமாக சொல்லி அப்படி பண்ணுறது ரொம்ப தோஷம் பாப்பம், ஏன்னா பின்னால் வர சந்ததிகளை நம்பி தான் அவள் தங்களோட சொத்தெல்லாம் அர்ப்பணம் பண்ணிட்டு இந்த தர்மம் நடக்கணும்ட்டு போயிருக்கா. அதை நாம் அவளோட உத்தேசத்துக்கு விரோதமாக ஏதானும் பண்ணினோம்னா பெரிய பாபத்துக்கு ஆளாகணும். இது யாராக இருந்தாலும் சரி, அதுக்கு நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ யார் அதில் சம்மந்தப்பட்டிருந்தாலும் எல்லாருக்கும் உண்டு. நான் ஒரு அசிய சப்ஜெக்ட் என்ன, நான் தான் இதுக்கு பெரிய கண்ட்ரோலராக இருக்கிறதுனால எனக்கு இதெல்லாம் பார்த்தா மனசுக்கு வருத்தமாக இருந்தது, அதனால் இதெல்லாம் சரி பண்ணணும்னு ஒரு பிளான் வச்சுருக்கேன். அதில் உங்களை பற்றி கேள்விப்பட்டேன், அதனால் நீங்களும் இதில் வந்து எனக்கு கைங்கரியம் பண்ணணும், என்னோட ஹெல்ப் பண்ணணும், உங்களை ஈடுபடுத்திக்கணும் அப்படின்லாம் சொல்லிவிட்டும் இப்படி 35 ட்ரஸ்ட்டுக்கு மேலே அங்கே இருந்தால் கூட அதில் 2 ட்ரஸ்ட்டு ரொம்ப பெரிய ட்ரஸ்ட்டு, அதாவது பெரிய ட்ரஸ்ட்னா நிறையா ஐஸ்வர்யங்கள்லாம் இருந்தது. அதில் ஒன்றும் அப்பா குட்டி ஐயர் சேரிட்டிஸ் அப்படின்னு ஒன்று, கோவிந்தகுடி அப்பா குட்டி ஐயர் சேரிட்டிஸ் அப்படின்னு ஒன்று இருந்தது, இன்னொன்று கல்யாண ராமையர் சேரிட்டிஸ் அப்படின்னு ரெண்டு, இது ரெண்டும் தான் நிறையா மூலதனத்தோடு இருந்தது. அதனால் முதல்ல இது ரெண்டையும் கான்சன்ட்ரேட் பண்ணணுங்கிறதுக்காக அந்த சப்ஜெக்ட் சொன்னர் லக்ஷ்மிகாந்த சர்மாட்ட, முதல்ல இந்த அப்பா குட்டி ஐயர் சேரிட்டிஸை எடுத்துப்போம், அவர் என்ன பர்பஸ்க்காக இந்த ட்ரஸ்ட்டை ஆரம்பித்து அதுக்கு இந்த ஐஸ்வர்யெல்லாம் கொடுத்துருக்காரோ அதுபடி நடக்கலை, இப்போ அது நடக்கவே இல்லை. நீங்கள் ஒன்று பண்ணணும், இதை ட்ரஸ்டியாக இருந்து இந்த ட்ரஸ்ட்டு நன்னா நடக்கிறாப்புல பண்ணணும். அது எதுக்கு அப்படின்னா, வேத பாஷை அபிவிருத்திக்காக அந்த ட்ரஸ்ட் அமைக்கப்பட்டிருக்கு, நீங்கள் முதல்ல வேத அபிவிருத்திக்கு முதல்ல பண்ணுங்கோ, இந்த பாடசாலை நன்னா நடந்தால் தேவையில்லை, ஒன்றுமே நடக்காத இருக்குது. நீங்கள் ஒரு அதுக்கு நிர்வாக பொறுப்பை ஏற்றுக்கணும், நீங்கள் ஒரு ட்ரஸ்டியாக இருந்து இதை நடத்தணும், அதுக்காக தான் உங்களை கூப்பிட்டேன் சின்ன. இதை எதிர்பார்க்கல லக்ஷ்மிகாந்த சர்மா. அவர் உடனே சொன்னார், எனக்கு இது மாதிரி பொது காரியங்களில் ஈடுபட்டு பழக்கம் கிடையாது, எனக்கு அதில் ருச்சியும் கிடையாது, இதெல்லாம் ஈடுபட்டாக்க பல விதத்தில் நல்ல பேரும் வரும் கெட்ட பேரும் வரும், எனக்கு அது பழக்கம் இல்லை, என்னை விட்டுடுங்கோ அப்படின்னர், என்னால் இதை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு. இது லக்ஷ்மிகாந்த சர்மா இப்படி ரிப்ளை பண்ணினோடனே
அந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் கண்டிப்போட ஒரு கோபம்னு சொல்லலாம், அன்பு கலந்த கோபத்தோட சொன்னார், உங்களை மாதிரி மனுஷாலாம் என்ன பண்ணுவேள், இப்படிதான் ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு கூப்பிட்டா வந்து அதில் கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டேள், கைங்கரியம் பண்ண மாட்டேள், ஆனால் அதில் ஏதாவது தப்பு நடந்ததுன்னா குறை சொல்றதுக்கு மட்டும் ஒருவேளை எல்லாரும் அப்படின்லாம் கோச்சின்றார். இவர் லக்ஷ்மிகாந்த சர்மா பார்த்தார், இது என்ன வம்பா போச்சு, நம்ம பாட்டுக்கு வீட்டில் சிவனேன்னு இருக்கிறவாளை நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கிறவாளை கூப்பிட்டு இவர் ஏதோ இல்லையோ பல பேர் ட்ரஸ்ட் இருக்கு அதில் நீ வந்து கைங்கரியம் பண்ணலன்னாக்க குறை மட்டும் சொல்வேள் கைங்கரியம் பண்ண வரமாட்டேன்னு கேட்குறாரு அப்படின்னு அவருக்கு வருத்தமாகவும் இருந்தது. ஏன் இப்படி நம்மளை போய் உலகத்தில் கும்பகோணத்தில் எத்தனையோ பேர் இருக்காளே அவள்லாம் கூப்பிட்டு கேட்டிருக்கலாமே, இவரையும் கூப்பிட்டு கேட்டார். அவருக்குடி மனசில் இப்படி தாபம் வரத்தே உடனே அந்த ஜட்ஜே சொன்னார், ஒன்னே ஒன்று வச்சுங்கோ, இத்தனை பேர் இருக்கிற ஊரில் உங்களை கூப்பிட்டு நான் இதை சொல்கிறேன்னா இது ஏதோ இறைவனோட ஆணைன்னு வச்சுங்கோ, அந்த தூண்டுதல்னால என்னமோ உங்களை கூப்பிட்டு சொல்லணும்னு இறைவன் எனக்கு கொடுத்த ஆஜ்ஞையாக நீங்கள் வச்சுக்கணும், அதனால நான் உங்களை கூப்பிட்டு கேட்குறேன், நீங்கள் இதில் சேர்றதும் பணி செய்கிறதும் பணி செய்யாதும் உங்களோட விருப்பம் அது வேறு விஷயம், ஆனால் நீங்கள் இதில் சேர்ந்து கைங்கரியம் பண்ணலைன்னால் அதனால் வர பாபம் உங்களை சேரும் அப்படின்னு. தட் மீன்ஸ் அந்த ட்ரஸ்ட் வேற ஏதானும் நடக்க செயல்படலைனாலும் சரி அதில் ஏதான் தப்பு நடந்தாலும் உங்களை சேரும் அப்படின்னு. இதை பார்த்தரு சர்மா அவருக்கு ரொம்ப ஷாக்காக எடுத்தது, இது வம்பா போச்சு, நாம பாட்டுக்கு வீட்டில் இருந்தவாளை கூப்பிட்டு நீ கைங்கரியம் பண்ணணும், பண்ணலைன்னா உனக்கு பாபம் வரும்லாம் வேற இவர் பயமுறுத்துறாரு அப்படின்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்ப குழம்பி போயிட்டார். உடனே என்ன சொன்னார், எனக்கு இது மாதிரிலாம் சொன்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இன்னைக்கு ஒரு நாள் டைம் கொடுங்கோ நான் யோஜனை பண்ணிட்டு சொல்கிறேன் அப்படின்னு. ஏன்னா பாபம் உபம்லாம் பயமுறுத்துனா பயம்தானே இருக்கும் யாருக்கும் அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்துட்டு அவரும் சொன்னார், தாராளமாக டைம் எடுத்துங்க யோஜனை பண்ணி நல்ல முடிவாக சொல்லுங்க அப்படின்னு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டார். இவர் வீட்டுக்கு வந்தார், வீட்டுக்கு வந்த லக்ஷ்மிகாந்த சர்மாக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல, அதனால ஒரே குழப்பம் யோஜனை பண்ணி எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு ஒரே புகலிடம் பெரியவாதான், அதனால் பெரியவாளுக்கு இந்த விஷயத்தை தெரிவிப்போம், பெரியவா என்ன சொல்கிறாலோ அதுபடி நாம் நடக்கலாம் அப்படிங்கிற தீர்மானத்தில் என்ன பண்ணார், பெரியவா இப்போ இளையாத்தங்குடிங்கிற இடத்துல இருந்தா மடத்து மேனேஜருக்கு ஃபோன் பண்ணினார். ஃபோன் பண்ணி கும்பகோணத்தில் மாதிரி சேரிட்டிஸில் அப்பா குட்டிய சேரிட்டிஸில் என்ன இருக்கு சொல்கிற ட்ரஸ்டியாக இருந்து கைங்கரியம் பண்ண சொல்கிறார், அப்படி நான் பண்ணலைன்னா அது சரியாக நடக்காத பாவம் என்னை வந்து சேரலாம் சொல்கிறேன், ஒரு மாதிரி இந்த சப்ஜெக்டை பற்றி சொல்லி அவர் சொல்கிறார், எனக்கு அதை ஏற்றுக்கிறதா ஏற்றுக்க வேண்டாமான்னு புரியல, ஏற்றுக்கிறது சரியா ஏற்றுக்காத இருக்கிறது சரியான்னு புரியல, எனக்கு குழப்பமாக இருக்குது, பெரியவா காதில் போடுங்க, பெரியவா என்ன உத்தரவு பண்ணுறாலோ அதுபடி நடக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார். உடனே அவர் மடத்து மேனேஜர்னு சொன்னார், நானே பெரியவாள்கிட்ட கேட்டுட்டு திருப்பி அவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு. ஒரு 4 மணி நேரம் கழித்து பெரியவாள்கிட்ட சொல்லி அவர் திருப்பி பதில் சொன்னார், என்னென்னா பெரியவாளுக்கு ரொம்ப சந்தோஷம், உடனே ஏற்றுக்க சொல்லுன்னு உத்தரவாயிடுதுன்னு. இப்படி பெரியவா சொல்லிட்டான்னொன்னே லக்ஷ்மிகாந்த சர்மாவுக்கு ஒரு தைரியம் வந்துடுத்து, எப்போ பெரியவாளே குரு ஆக்ஞம் வந்துடுத்து அது தானே சரியாக தான் இருக்கும் நல்லா நடக்கும் அப்படிங்கிறது. உடனே 2 நாள் கழித்து இந்த சப்ஜெக்ட்டு போய் சொன்னார், நான் தயாராக இருக்கேன், சேர்ந்து அதில் பணி செய்கிறேன், எங்கள் குருட்டேந்து உத்தரவு வந்துடுத்து அப்படின்னா. உடனே ஜட்ஜுக்கும் ரொம்ப சந்தோஷம், நீங்கள் ட்ரஸ்டியாக இருக்கணும், அந்த ட்ரஸ்ட்டுக்கு 3 பேரை ட்ரஸ்டியாக நியமிச்சர், நீங்கள் வேத சம்பந்தமான வேத அபிவிருத்தியெல்லாம் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது, மற்றபடி அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிர்வாகத்தெல்லாம் அந்த 2 ட்ரஸ்டீஸும் பார்த்துப்பா அப்படின்னு சொன்னால் இப்போ லக்ஷ்மிகாந்த சர்மாவுக்கு ஒரு கவலை வந்துடுத்து, 3 பேர் ட்ரஸ்டீஸாக இருக்கா, அதில் 2 பேர் அட்மினிஸ்ட்ரேஷன் சைடை பார்த்துப்பா, இவர் ஒருத்தர் மட்டும் வேத அபிவிருத்திக்கான ஸ்கீம் என்னென்னோ என்ன காரியங்கள் பண்ணுமோ அதை இவர் பார்த்துக்கணும் அப்படிங்கிற, ஆனால் இவர் ஒரு ஸ்கீம் போட்டு இத்தை பண்ணும் அத்தை பண்ணும்னு சொன்னால் அந்த 2 பேரும் ஒத்துக்கணுமே, அந்த நிர்வாகத்தில் இருக்கிறவா 2 பேரும் சேர்ந்துன்னு ஒத்துண்டு அதுக்குண்டான காசு பணங்கள்லாம் ரிலீஸ் பண்ணால் தான் இவரால் காரியங்களை செயல்படுத்த முடியும். பொதுவாகவே இது மாதிரி சமயங்களில் கருத்து வேறுபாடெல்லாம் வரலாம், அதனால் காரியங்கள் பண்ண முடியாத நின்றுலாம் போகலாம், இதெல்லாம் ஜட்ஜிட்ட சொன்னார், அவா 2 பேரும் சேர்ந்துட்டு நான் நினச்சபடி பண்ண முடியாத ஏதானும் இதுக்கு தடை பண்ணினா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. அதுக்கு ஜட்ஜி சிரிச்சுன்னே சொன்னால், அதெல்லாம் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் இந்த வேத அபிவிருத்திக்காக நல்லத விஷயங்கள் எதை சொன்னாலும் அதை செயல்படுறதுக்கு அவளால் ஒரு தடையும் வராது, அதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன், நான் பார்த்துக்கினேன் அந்த விஷயத்தை, அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்கோ, என்ன பண்ணுமோ பண்ணுறதுக்கு ஆரம்பிங்க அப்படின்னு. ஒரு ட்ரஸ்ட் இருந்து அதில் மூலதனமும் இருந்து பாடசாலையே நடக்காத இருந்த இடத்துல இந்த லக்ஷ்மிகாந்த சர்மா என்ன பண்ணினார், ஒரு 7 வயசுலேருந்து 10 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைகள்லாம் தேர்ந்தெடுத்து ஒரு 70 பேரை சேர்த்து பாடசாலையை ஆரம்பிச்சுட்டு பெரிய ஒரு வேத பாடசாலை ஆரம்பிச்சுடுத்து அப்பா குட்டி இயர் சேரிட்டிஸில்.
யோஜனை பண்ணி பாருங்க, ஒண்ணுமே இல்லாத ஃபங்க்ஷனே ஆகாத இருந்த ஒரு பாடசாலையில 70 பேருக்கு மேல சேர்ந்து வந்திருக்கா அப்படின்னா இதெல்லாம் எதுக்கு குறிப்பிட்டு சொல்றது அப்படின்னா, ஏதோ ஒரு திவ்ய சங்கல்பம். அந்த ஜட்ஜு சொன்னாரோ இல்லையோ, உங்களை நான் கூப்பிட்டு இதை பண்ண சொல்றேன்னா அதுக்கு ஏதோ இறைவனோட ஆணை அப்படின்னு நினைச்சுங்க அப்படின்னு சொன்னாலும் அது சத்தியம் அப்படிங்கிறாப்புல தெரியறது. ஆரம்பிச்சு நடந்தது, இப்படியும் இந்த பாடசாலை நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கிறதே இதுக்கப்புறம் இந்த ஜட்ஜுக்கும் லக்ஷ்மிகாந்த சர்மாக்கும் ஒரு அந்யோன்யம் வந்துடுத்து, ஒருத்தருக்குள்ள இந்த உறவு பலப்பட்டு போயிடுத்து. அப்பப்போ அடிக்கடி சந்திக்கிறது இது மாதிரிலாம் நடந்துருந்தது. அப்படி ஒரு நாளைக்கு பேசிட்டு இருக்கிறதே அந்த சப்ஜெக்ட் சொன்னார், இப்போ பாடசாலை நீங்கள் நடத்துகிறேன், வேதம்லாம் சொல்லி கொடுக்குறீள் உங்கள் மதத்தில் உங்கள் குழந்தைகளுக்கு, இந்த வேதத்துக்கெல்லாம் அர்த்தம் தெரியுமா அவளுக்கு, இந்த அர்த்தத்தெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஏதானும் உங்கள் சாஸ்திரத்தில் ஏதானும் சிஸ்டம் இருக்கா, இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு. அதுக்கு அந்த ஜட்ஜும் சொன்னார், இப்போ ஒரு குறிப்பாக ஒரு உதாரணத்துக்கு ஒரு இஸ்லாம் மதத்தை எடுத்துட்டாக்க, அந்த இஸ்லாம் மதத்துக்கு என்ன பண்ணுறான்னா குரான் சொல்லித்தரத்தையே அதோட அர்த்தத்தெல்லாமும் சொல்லித்தரா. அது ஒரு வேற ஒரு லாங்குவேஜில் இருக்குது, அரேபிக் லாங்குவேஜில் இருக்குது, அதில் இருக்கிறத எல்லாரும் உலகத்தில் இருக்க எல்லாரும் அந்த மதத்தை சேர்ந்தவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவளோட லாங்குவேஜில் மொழியில் அதுக்கு அர்த்தத்தெல்லாம் சொல்லணும். அது பாஷ்யம் அப்படிம்போம் நம்ம சனாதன மதத்தில். இப்போ வேதம் அப்படின்னா வேதத்துக்கு அர்த்தத்தை சொல்றது பாஷ்யம். வித்யாரண்யர் அப்படிங்கிற பெரிய மகான் அவர் பண்ணியிருக்கார் சாயன பாஷ்யம் அப்படின்னு, அதைத்தான் இந்த சப்ஜெக்ட் கேட்டர். அதனால இந்த வேதத்தை சொல்லி தெரியல, அதுக்கு அர்த்தத்தை தெரிஞ்சுனானா அதோட பெருமை முழுக்க தெரியும். அதனால இந்த வேத அர்த்தத்தை சொல்லி தரத்துக்கு நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க, அது வரைக்கும் வேத பாஷ்யத்துக்குன்னு ஏதோ அவ தனியா படிச்சிருந்திருப்பாளே வழி ஒரு காலேஜோ ஒரு இன்ஸ்டிடியூஷன் மாதிரியோ ஒரு பாடசாலை மாதிரி பெருசா வச்சுன்னு பண்ணல இல்லைன்னு சொன்னார். அந்த ஜட்ஜே என்ன பண்ணினர், மாயர்த்துக்கத்துல நீடூர்னு இருக்கு, அந்த நீடூர்ல அரபிக் காலேஜ்னு ஒன்று இருக்கு, அதுல அந்த இஸ்லாம் மதத்துல அவளோட குரான கருத்தம் சொல்லித்தர எல்லாம் நடக்கிறது. இதை அழிச்சுன்னு போய் காமிச்சர், இங்க பாருங்கோ இவா எப்படி பண்றா, அவ மதத்து வேதத்துக்கு அந்த அர்த்தத்தையும் எப்படி சொல்லித்தரா, இத மாதிரி உங்க வேதத்துக்கு பண்ண வேண்டாமா அப்படின்லாம் கேட்டா, நிஜமாவே லக்ஷ்மிகாந்த சர்மாவுக்கு ஆச்சரியமா இருந்தது, என்ன இந்த ஜட்ஜுக்கு இவ்வளவு ஒரு ஆர்வமா இருக்காரு அப்படின்ட்டு. இதை பண்ணினா வாஸ்தவம் தான், ஆனா பண்றதுக்கு எப்படி பண்றதுன்னு தெரியல. இந்த ஜட்ஜு கேட்டது லக்ஷ்மிகாந்த சர்மாவுக்கு ஒரு ஆச்சரியமா இருந்தது. காரணம் என்னன்னா, இந்த ஜட்ஜு கூப்பிட்டு இவரை இது மாதிரி நீங்க ட்ரஸ்டியா இருந்து இந்த பாடசாலையெல்லாம் நடத்தணும் அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சதுக்கு சில நாட்களுக்கு முன்னால இளையாத்தங்குடியில போய் பெரியவாளை தரிசனம் பண்ணார். பெரியவாளை தரிசனம் பண்றதே பெரியவா சாதாரணமா கேட்டா, நான் ஒண்ணு சொன்னா செய்வியா அப்படின்னு, என்ன சொல்றாலோ செய்யறேன் அப்படின்னு, நீ வந்து ஒரு வேத பாஷ்ய காலேஜ் ஆரம்பிப்பியோ அப்படின்னா லக்ஷ்மிகாந்த சர்மாட்ட பெரியவா கேட்குறா. எப்போ இந்த நிகழ்ச்சியெலாம் நடக்கிறதுக்கு முன்னாலேயே இளையாத்தங்குடியில் இருக்கு, நான் சொன்னால் நீ ஒரு வேத பாஷ்ய காலேஜ் ஆரம்பிப்பியோ அப்படின்னா, அவரோடனே நான் ஆரம்பிக்கிறது என்ன, பெரியவா சொன்னாக்க உத்தரவுன்னா ஆரம்பிச்சுடலாம் அப்படின்னா, அதுக்கு எவ்வளவு பணம் வச்சிருக்க நீ அப்படின்னா. பெரியவாளே தான் கேட்குறா, நான் சொன்னால் நீ ஒரு வேத பாஷ்ய காலேஜ் ஆரம்பிப்பியான்னு. அவர் உடனே லக்ஷ்மிகாந்த சர்மா பெரியவா சொல்லிட்டா உத்தரவு பண்ணிட்டு ஆரம்பிச்சுடலாம் பண்ணிவிடலாங்கிறார். உடனே பெரியவாளை கேட்குறா, நீ அதுக்கு எவ்வளவு பணம் வச்சிருக்க அப்படின்னா, அவர் சொன்னார், எனக்கு இது தெரியாது, பணம் என்கிட்ட இல்லை, இப்போ இருந்தா கூட பெரியவா ஒன்று வேத பாஷ்ய காலேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்டு அதுக்கு உத்தரவு பண்ணிட்டாள்னா அனுகிரகம் பண்ணிட்டாள்னா நான் எங்கேயானும் போய் சம்பாதிச்சுன்னு வந்து யார்ட்டையானும் கேட்டு யாச்சகம் பண்ணி இந்த காலேஜ் ஆரம்பிச்சு நடத்திவிடலாம் வேத பாஷ்ய காலேஜ் அப்படின்னு சொல்லியிருக்கா. உடனே பெரியவா சிரிச்சுட்டே, காலம் வரத்தே நான் சொல்கிறேன் போயிட்டு வா அப்படின்னு அன்றைக்கி சொல்லிட்டா. இப்போ இந்த சப்ஜெக்ட்ஜு இதை கேட்டோடனே உங்களுக்கு வேதார்த்தம் சொல்லித்தரத்துக்கு நீங்கள் என்ன ஏற்பாடு பண்ணியிருக்கு, அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டோன்னு பெரியவா அப்போ சொன்னது ஞாபகம் வந்தது. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, என்ன பெரியவாளுக்கு தீர்க்க திருஷ்டி, என்னமோ பின்னால் யாரையோ பார்க்க போகிறோம், யாரோ வந்து எதுக்கோ கேட்க போகிற தூண்ட போகிறோங்கிறதுக்கு பெரியவா எப்படி முன்னாலேயே இதை டாப்பிக்கை ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. இப்படி பெரியவா அப்போ சொன்னதுக்கும் இப்போ நடக்கிறதுக்கும் லிங்க் புரிஞ்சு கொடுத்து உடனே அவர் சப்ஜெக்ட் சொன்னார், நான் எங்கள் ஆச்சாரியாளுக்கா பெரியவாள்கிட்ட போய் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு பெரியவாள்கிட்ட போய் கேட்டார். பெரியவாளுக்கு பரம சந்தோஷம், ஆரம்பி அப்படின்னா வேத பாஷ்ய காலேஜ் ஆரம்பி அப்படின்னா. அப்போ பெரியவா சொல்கிறா, நான் அந்த வேதத்துக்கும் வேதத்தை வளர்க்கறதுக்கும் சாஸ்திரத்துக்கும் எத்தனையோ சொல்கிறேன், எல்லாரும் இந்து மதத்தில் அத்தனை பேர் இருக்கள், எல்லாரும் பக்தாங்கிறே மடத்து பக்தாங்கிறே என்கிட்ட பக்திங்கிற இவ எல்லாரும் நான் சொல்றத கேட்குறாளோ இல்லையோ,
நான் எல்லாத்தையும் சொல்லியுமே பல பேர் கேட்க மாட்டேங்கிறா. ஆனால் நான் அந்த ஜட்ஜை பார்த்தது கூட இல்லை, அவரை என்னை பார்த்தது கூட இல்லை, நான் அவர்கிட்ட சொன்னது கூட இல்லை, அவர் என்கிட்ட பேசினது கூட இல்லை. ஆனால் எனக்கு பிடிச்சது அத்தனையும் நான் சொல்லா, நான் சொன்னது எத்தனையும் அவர் செஞ்சுன்னு இருக்கார் அப்படின்னு அவரை ரொம்ப பாராட்டினா அவசியம் ஆரம்பினா. ஆனால் சர்மா ஒரே ஒரு கண்டிஷன் போட்டார், இந்த இனாகிரேஷனுக்கு பெரிவா தான் வந்தேன், ஏன்னா இது ஒரு பெரிய அபூர்வமான விஷயம், இதை வந்து பெரிவா தான் இந்த வேத பாஷ்ய காலேஜ் ஆரம்பிச்சு வைக்கணும் அப்படின்னு ஆஹா அப்படின்னு உத்தரவு பண்ணிட்டா. இதை வந்து இந்த ஜட்ஜிட்ட சொன்னோன்னு ஜட்ஜுக்கு ரொம்ப சந்தோஷம், சரி டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு விட்டா. பெரிவாள்கிட்ட கேட்டு 1963 வருஷம் டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி அன்னைக்கு கும்பகோணத்தில் இந்த வேத பாஷ்ய காலேஜை ஆரம்பிக்கிறது அப்படின்னு தீர்மானம் வச்சு, அதுக்காக தான் பெரிவா திருடமருதூர்லேருந்து கும்பகோணத்துக்கு வரா. டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கு முன்னால் என்ன பண்ணினா, அந்த சப்ஜெட்ஜு கேட்ட உங்கள் பெரிவாளை நான் வந்து பார்க்கலாமா அப்படின்னு. லக்ஷ்மிகாந்த சர்மா சொன்னர், நான் பெரிவாள்கிட்ட போய் கேட்டுன்னு வரேன், அவள் வந்து உத்தரவு கொடுத்தா வந்து பார்க்கலாம் அப்படின்னு. பெரிவா அப்போ கல்யாணபுரம் அப்படிங்கிற இடத்துல இருந்தா, வேப்பத்தூருக்கு பக்கத்தில். பெரிவாள்கிட்ட போய் சொன்னேன், இந்த ஜட்ஜு பெரிவாளை தரிசனம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு. பெரியவானே ரொம்ப சந்தோஷம், அழிச்சுடுவா அப்படின்னு விட்டான். இவர் அழிச்சுன்னு போனால் இன்னைக்கு மகா பிரளயமாக கொட்டின்னு இருக்கு மழை, அந்த மழையில தான் காரில் இந்த ஜட்ஜு அழிச்சுன்னு லக்ஷ்மிகாந்த சர்மா போகிறார். பெரிவா வித்வான்களோட எல்லாரும் பக்தர்களோட பேசின்னு இருக்கா. இவர் லக்ஷ்மிகாந்த சர்மா என்ன, இந்த ஜட்ஜை கார்லேயே உட்காத்தி வச்சுட்டு இவர் பெரிவாள்கிட்ட போய் சொன்னார் ஜட்ஜு வந்திருக்கான்னு. பெரிவா உடனே பக்கத்தில் ஒரு வீட்டை காமிச்சு அங்கே அழிச்சுமே இவர் உட்காத்தி வை, நான் அழிச்சு நான் வந்துடுறேன் அப்படின்ட்டா. இவர் அங்கே போய் உட்காத்தி வைக்க பெரிவா மழையில் நினைஞ்சுன்னு குடுகுடுன்னு தானே வந்துட்டா. வந்து அந்த ஜட்ஜை பார்க்குறா மத முதல்ல, அவர் கையை கும்பிட்டு நின்றுட்டே இருந்தார். பெரிவா என்ன பண்ணால், அவளை உறவுகாராவை பற்றி அவளை பற்றி இவளை பற்றிலாம் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டா. இந்த ஜட்ஜுக்கு ஆச்சரியமாக இருந்தது, நாமளே இப்போ தான் முதல்ல பார்க்குறோம், என்னடான்னு நம்ம பூர்வோத்தரத்தெல்லாம் பெரியவா பேசுகிறாளே கேட்குறாளேன்னு கண்ணால் தரதரையே தண்ணி கொட்ட ஆரம்பிச்சுடுத்து. அவர்கிட்ட பெரியவா என்ன பண்ணினா, எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு அவர்கிட்ட பதிலாம் வேண்டு, ஒரு பட்டு சால்வையெல்லாம் கொடுத்தா, பிரசாதத்தை கொடுத்தா, எல்லாம் பண்ணி நல்ல காரியம் பண்ணிட்டு க்ஷேமமாக இருக்கும் அப்படின்னு அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணினா, இவா ரெண்டு பேரையும் அனுப்பிச்சுட்டா. இந்த லக்ஷ்மிகாந்த சர்மாவும் ஜட்ஜும் போயிருக்கார். இந்த வேத பாஷ்ய காலேஜை பற்றி இதை பற்றியே ஒன்றுமே பேசலை. அவளுக்கு தரிசனம் கொடுத்து அவளோட பூர்வோத்தரத்தை விசாரிச்சு குடும்பத்தில் அவர்த்தை விசாரிச்சுட்டு அனுப்பிச்சுட்டா. வந்து தான் இப்போ டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி கும்பகோணத்தில் ஏற்பாடாயிருக்கு. அந்த ஏற்பாடில் பார்த்தா 5000க்கும் மேற்பட்ட ஜனங்கள் கூடியிருந்தா. டவுன் ஹை ஸ்கூலில் தான் நடந்தது. அந்த ஜட்ஜு வந்திருக்கார், அந்த சப்ஜட்ஜு, அவருக்கு மேலே ஜட்ஜு இருப்பில் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு அவர் நரசிம்மன் அப்படின்னு, அவள் எல்லாரும் வந்திருக்கா. பெரியவாளும் வந்துட்டா, 5000 பேர் கூடியிருக்கா. பெரியவான இந்த லக்ஷ்மிகாந்த சர்மா அந்த வரவேற்பு பத்திரத்தை சம்ஸ்கிருதத்தில் வாசிச்சு பெரியவாளுக்கு அர்ப்பணம் பண்ணினேன். உடனே பெரியவா சொன்னா, நீ அந்த ஜட்ஜி யாருன்னு இவாளுக்கெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிடு, அவரோட ஜாதியை சொல்லுன்னா. லக்ஷ்மிகாந்த சர்மா தூக்கி ஏற்பட்டு, இத்தனா பெரிய சபையில் ஒருத்தர் எப்படி ஜாதியெல்லாம் குறிப்பிட்டு சொல்றது அப்படின்னு. அவருக்கு பெரியவாளோ உத்தரவு பண்ணுறா, அவருக்கு எப்படி சொல்றதுன்னு எம்பராசிங்காக இருக்கு, தர்ம சங்கடமா இருக்கு. பெரியவாளே என்ன, அதனால இவர் என்ன பண்ணினார், இந்த சப்ஜெக்டை பற்றி ஏதோ ஒன்று ரெண்டுன்னு வார்த்தை சொல்ல ஆரம்பித்தோடனே, பெரிய அதெல்லாம் இருக்கட்டும் நான் சொன்னதை சொல்லும் அப்படின்னு. அவர் சொல்கிறதுக்கு தயங்கினா பெரியவாளே சொன்னான், அவரோட ஜாதியை சொல்லி இப்படிலாம் இப்போ கைங்கறி பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு, அன்றைக்கி ஒரு 2 மணி நேரம் அபூர்வமாக பொழிஞ்சா வேதத்தை பற்றியும் சாஸ்திரத்தை பற்றியும் அதோட பாஷ்யத்தை பற்றியெல்லாம் பண்ணி, இப்படி நான் சொல்லாதையே என்னை பார்க்காதே இவர் எனக்கு பிடிச்ச காரியத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கார், ஒரு பெரிய தர்மத்தை பண்ணியிருக்கார் அப்படின்லாம் அவரை சொல்லி இந்த காலேஜை ஆரம்பித்து வச்சா. எப்பொழுதுமே இதெல்லாம் பார்த்து வருத்தப்படுறதுக்கு அசிங்கப்படுறதுக்கெல்லாம் உலகத்தில் மனுஷான ஒரு பழையில, அது மாதிரி சில பேர்லாம் சேர்ந்துன்னு என்ன பண்ணிட்டா, இந்த ஜட்ஜை பற்றியும் இந்த லக்ஷ்மிகாந்த சர்மா பற்றியும் எல்லாரும் அந்த ஜட்ஜோட மேல் அதிகாரிகளுக்கு அரசாங்கத்துக்குலாம் எழுதி போட்டுட்டான். மொட்டைக்கடிதாசெல்லாம் எழுதி போட்டு வார்த்தை பண்ணுறா, இத்தை பண்ணுறா, மிஸ்யூஸ் பண்ணுறா, அந்த சேரிட்டிஸ் அதெல்லாம் மாதிரி எழுதி போட்டுட்டான். இதனால் கேஸுகிஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சுடுத்து. இது லக்ஷ்மிகாந்த சர்மாவுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. நாம் பாட்டுக்கு சும்மா அந்த ஏதோ நல்ல காரியம் பண்ணணும்னு போக, அவரும் நல்லதுக்கு தான் ஆசைப்பட்டு இப்படி கேஸ் எல்லாம் வந்துடுத்தேன்னு. அப்போ அந்த ஜட்ஜு சொன்னேன், நீங்கள் ஏன் கவலைப்படணும், நான் ஏன் கவலைப்படணும், தர்மம் சத்தியமும் ஜெயிக்கும் எப்பொழுதும், அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, எதுவாக இருந்தாலும் பெரியவாள்கிட்ட போய் சொல்லுங்க அப்படின்னு. பெரியவாள்கிட்ட போய் சொன்னால் பெரியவா என்ன பண்ணினா, ஒரு சந்திரமௌலீஸ்வர் பிரசாதத்தை கொடுத்து அம்பாள் பாதத்துலேருந்து ஒரு மகிழம்பு மாலையும் எடுத்து கொடுத்து லக்ஷ்மிகாந்த சர்மாட்ட கொடுத்து, ஒன்றையும் அந்த ஜட்ஜையும் ஒத்துறாலையும் ஒன்றும் பண்ண முடியாது போ அப்படின்னு சொல்லி பிரசாதத்தை கொடுத்தா. இந்த பிரசாதத்தை வாங்கிக்கிறதே அவர் என்ன நினச்சிருந்தார், இப்படி பெரியவாளோட வாக்கும் இந்த பிரசாதமே போகிறோம், நம்மளை காப்பாற்றுறதுக்கு பெரிய அரணாக இருக்கும், கவச்சமாக இருக்கும் அப்படின்னு உணர்ச்சி வசப்பட்டு சொல்ல, பெரியவா உடனே சிரிச்சுட்டு,
இதுக்கு மேல கவச்சமே உனக்கு போடுறேன் அப்படின்ட்டு தான் கழுத்துல போட்டு இந்த மகிழம்பு மாலையும் தூக்கி லக்ஷ்மிகாந்த சர்மாவுக்கு தூக்கி போட்டு காப்பாத்தினா. இப்படி வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடுத்துன்னு இந்த போட்ட கேஸ் எல்லாம் வித்ரா எடுத்து எல்லாம் தோத்து போயிடுத்து. வேடிக்கை என்னன்னு இப்படி கேஸ் போட்டது போக இப்படி சப்ஜெட்ஜா இருந்தவர் டிஸ்ட்ரிக் ஜட்ஜா ப்ரமோஷனே கிடைச்சிடுத்து அவருக்கு. இதுதான் பெரியவா அப்படின் அனுகிரகம். அப்புறம் பல நாட்களுக்கு அந்த ஜட்ஜு சொல்லிட்டு பத்தேழா பெரியவா அனுகிரகத்தை பத்தேழா சத்தியம் எப்படி ஜெயிக்கிறது பாருங்க அப்படின்னு. அதனால எந்த காரியத்தையும் நம்ம மனசு தளரப்படாது. நாம பண்றது தர்ம நியாயமா இருந்ததுன்னா நம்ம பாட்டுக்கு பண்டே போனா ஈஸ்வரனுங்கும் பின்னாலேயே வரும். இப்படி எல்லாம் இருந்தவர் அந்த ஜட்ஜு. இந்த ஜட்ஜோட பல தரம் போய் பெரியவாளை தரிசனம் பண்ணியிருக்கார். ஒரு தரம் பெரியவா தரிசனத்துக்கு இந்த ஜட்ஜ் இல்லாத போறதே லக்ஷ்மிகாந்த சர்மா பெரியவாள்கிட்ட ஒரு குறைய சொன்ன. ஜட்ஜு பெரியவாள்கிட்ட ரொம்ப பக்தியா இருக்கார், பல தரம் வந்திருக்கார், ஆனா ஒரு தரம் கூட பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணினது இல்லை, எனக்கு அது ஒரு வருத்தமா இருக்கு அப்படின்னா பெரியவா சிரிச்சுட்டே சொல்றா, அவர் எனக்கு நமஸ்காரம் பண்ணாததுனால தான் அவருக்கு தரிசனம் கொடுக்குறேன் அப்படின்னு. என்ன நமஸ்காரம் பண்ணலேன்னா ஈஸ்வரனுக்கு பிரீத்தியா? ஏன் இப்படி பெரியவா சொல்றான்னு காரணம், இப்படி இருந்த இந்த ஜட்ஜு வேதத்துக்கும் வேத பாஷ்யத்துக்கும் இவ்வளவு பெரிய காலேஜ் வந்து நடக்கிறதுக்கு காரணமா இருந்தவர் ஒரு இஸ்லாமிய ஜஸ்டிஸ் கமாலுதீன் அப்படின்னு அவரோட பேர். அவரோட மதத்து சம்பிரதாயப்படி ஆண்டவனை தவிர வேற யாருக்கும் வணக்கம் இல்லை அப்படிங்கிறதுனால அவர் வணங்கலை. அதுதான் பெரியவா சொல்ற, அவர் மதத்து சம்பிரதாயப்படி எனக்கு நமஸ்காரம் இல்லை, அதனாலதான் நான் அவருக்கு தரிசனம் கொடுத்தேன், அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தேன். இதுதான் பெரியவாளோட குணம். எந்த மதத்தை சேர்ந்தவாளா இருந்தாலும் யாரா இருந்தாலும் எப்படி எல்லாம் கைங்கரியம் பண்றா அப்படிங்கறதுலாம் தெரியுது. இந்த இனாகிரேஷன் வேதபாஷ்ய காலேஜுக்காக தான் பெரியவா வந்தா. அப்படி வந்த பெரியவா இன்னும் பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சியெல்லாம் நடந்துட்டு இருக்கு, அதெல்லாம் தொடர்ந்து பார்க்க போறோம். பெரியவா சரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பெரியவா சரணம். பெரியவா சரணம் அடுத்த நிகழ்ச்சி திருவாசக இன்னிசை, வழங்குபவர் ஸ்ரீ சத்குருநாத தேசிகர் அவர்கள். பெரியவா சரணம். திருச்சிற்றம்பலம் அருள் பத்து சோதியே சுடரே சூழ் ஒளிவிளக்கே சோதியே சுடரே சூழ் ஒளிவிளக்கே சுரிகுழற்பனை முலை மடந்தை பாதியே பரனே பால்கொள் வெண்ணீற்றாய் பங்கயத்து அயனும் மால் அறியா நீதியே செல் திருப்பெருந்துறையில் நிறைமலர்க்குருந்தம் மேவிய சீர் ஆதியே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதந்துவே என்று அருளாயே நிறுத்தனே நிமலா நீற்றனே நெற்றி கண்ணனே பின்னுளோர் பீரானே ஒருத்தனே உன்னை ஓலமிட்டு
அலறி உலகலாம் தேடியும் காணே. திருத்தமாம் பொய்கை திருப்பெரும் கூரையில் செழுமலர் கூருந்தம் மேவிய சீர் அறுத்தனே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அறுத்தனே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதன்பு வேயன்று அருளாயே. என் உயிர் தலைவா ஏலவார் குழலிமார் இருவர் தங்கள் நாயகனே தக்க நற்காமன் தனது உடல் தழல் எழ விழித்த செங்கண் நாயகனே திருப்பெரும்புறையில் செழுமலர் குறுந்தம் மேவிய சீர் அங்கனாடியேல் ஆதரித்து அழைத்தால் அதன்துவே என்று அருளாயே. கமல நான் முகனும் கார்முகில் நிறத்து கண்ணனும் நண்ணுதற்கு அரிய விமலனே எமக்கு வெளிப்படாய் என்ன வியன் தழல் வெளிப்பட்ட எந்தாய் திமில நான் மறை சே திருப்பெரும் கூரையில் செழுமலர் கூருந்தம் மேவிய சீர் அமலனே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அமலனே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதன்துவே என்று அருளாயே. அமலனே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதன்துவே என்று அருளாயே. துடிகொள் நேரிடையாள் சுரிகுழல் மடந்தை துடிகொள் நேரிடையாள் சுரிகுழல் மடந்தை துணை முலை கண்கள் தோய் சுவடு பொடிகொள்வான் தழலிற்புள்ளிவோ இரண்டு பொங்கு ஒளி தங்கு மார்பினே செடிகொள்வான் பொழில் சூழ் திருப்பெரும் துறையில்
செழுமலர் குருந்தம் மேவிய சீர் அடிகளே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதெந்துவே என்று அருளாயே. துப்பனே தூயாய் தூய வெண்ணீரு துதைந்து எழுது உளங்கொளி வயிரத்து ஒப்பனே உன்னை உள்குவார் மனத்தின் உருசுவை அளிக்கும் ஆரமுதே செப்பமாமரை சேர்த்திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் அப்பனே அடியேன் ஆதரித்து அழைத்தான் அதெந்துவே அருளாயே. மெய்யனே விகிர்தா மேருவேவில்லா மெய்யனே விகிர்தா மேருவேவில்லா மேவலரு புறங்கள் மூன்று எரித்த கையனே காலனை காய்ந்த கடும் தளர்ப்பிழம்பன்ன மேனி செய்யனே செல்வ திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தமே வியசி ஐயனே அடியேன் ஆதரித்து அழைத்த செல்வத்திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் ஐயனே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதந்துவே என்று அருளாயே. முத்தனே முதல்வா முக்கண்ணா முனிவா முட்டு அறாமலர் பறித்து இறைஞ்சி முத்தனே முதல்வா முக்கண்ணா முனிவா முட்டராமலர் பறித்து இறைஞ்சி பத்தியாய் நினைந்து பரவுவார் தமக்கு பத்தியாய் நினைந்து பரவுவார் தமக்கு பரகதி கொடுத்து அருள் செய்யும் சித்தனே செல்வன் திருப்பெருந்துறையில் செழுமலர் கூருந்தம் மேவிய அத்தனே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதந்துவே என்று
அருளாயே. மருளனேன் மனத்தை மயக்கர நோக்கி மறுமையோடு இம்மையும் கெடுத்த பொருளனே புனிதா பொங்குவாள் அரவம் கங்கை நீர் தங்கு செஞ்சடையாய் தெருளு நான் மறைசேர் திருப்பெரும் துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் அருளனேடியேன் ஆதரித்து அழைத்தால் அதெந்துவே என்று அருளாயே. திருந்துவார் பொழில் சூழ் திருப்பெருந்துறையில் திருந்துவார் பொழில் சூழ் திருப்பெருந்துறையில் செடும் மலர் குருந்தம் மேவிய சீர் இருந்தவாறு எண்ணி ஏசரானினைந்துட்டு என்னுடைய எம்பிரான் என்று என்று இருந்தவாறு எண்ணி ஏசரானினைந்துட்டு என்னுடைய எம்பிரான் என்று என்று அருந்தவானினைந்தே அருந்தவானினைந்தே ஆதரித்து அழைத்தால் அலைகடல் அதனுளே நின்று அருந்தவானினைந்தே ஆதரித்து அழைத்தால் அலைகடல் அதனுளே நின்று பொருந்தவா கையிலை புகுநறியிது கையிலை புகுநரீது காண் பொருந்தவா கையிலை புகுநரீது காண் போதராய் பொருந்தவா கையிலை புகுநரீது காண் போதராய் என்று அருளாயே அன்ன. திருச்சிற்றம்பலம். பெரியவாசரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பெரியவாசரணம். பெரியவாசரணம் பெரியவா வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளின் நிறைவாக திருப்பொன்னூசல் வழங்குபவர் சத்குருநாத தேசிகர் அவர்கள். பெரியவாசரணம். திருச்சிற்றம்பலம் திருப்பொன்னூசல் ஆணோ அலியோ அறிவையோ என்று இருவர் காணா கடவுள் கருணையினால் தேவர் குழாம்
நாணாமே உய்ய ஆட்கொண்டு அருளி நஞ்சுதனை ஊனாக உண்டருளும் உத்தரகோசமங்கை கோணாறு பிறைச்சன்னி கூத்தல் குணம் பரவி பூணாறு பணமுலையீர் புன்னூசலாடாமோ. திருச்சிற்றம்பலம். பெரியவாசரணம். பெரியவா வானொலியின் மாலை நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவடைகின்றன. எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை இந்திய நேரப்படி 6 மணிக்கு துவங்கும். பெரியவாசரணம்.